யோவான் பிரிவு நான்கு. யோவானை விட இயேசு மிகுதியான சீடர்களை சேர்த்துக்கொண்டு திருமுழுக்கு கொடுத்து வருகிறார் என்று பரிசேயர் கேள்வியிற்றனர். இதை அறிந்த இயேசு யூதேயாவை விட்டகன்று மீண்டும் கலிலேயாவுக்கு சென்றார். ஆனால் உண்மையில் திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு அல்ல, அவருடைய சீடர்களே. கலிலேயாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடலுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வுதரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் முள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது, அப்படி இருக்க வாழ்வுதரும் தண்ணீர் உனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ, அவரே எங்களுக்கு இந்த கிணற்றை வெற்றி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவரும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் முள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல, எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும் காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடம் இருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது உண்மையை வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும், அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன வேண்டும் என்றோ, அவரோடு என்ன பேசுகிறீர் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கிடையில் சீடர், ரபி, உண்ணும் என்று வேண்டினார். இயேசு அவர்களிடம், நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. 4 மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. அறுப்பவர் கூலி பெறுகிறார், நிலைவாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டி சேர்க்கிறார். இவ்வாறு விதைப்பவரும்
அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரிலுள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள்கள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். அந்த 2 நாட்களுக்கு பிறகு இயேசு அங்கிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவிற்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகூமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்குமுன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவர் அவையினில் பாடுங்களே நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. யோவான் பிரிவு 5. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலக்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயிற்றிருந்தாலும் நலமடைவார். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறங்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார்.
ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இயேசு அவர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும், தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புரிவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர், அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம், காலம் வருகிறது. அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர், நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார், என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்பெறும் விளக்கு, நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவர்களை குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை. அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும், உங்களிடம் இறையன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடம் இருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள்? இறைவனின் ஆசீர் பெற முன் வருவோம். திருப்பாடல் 121:7. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இப்போதும் எப்போதும் நானே உன்னை காப்பேன் என்று சொன்ன கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.